Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about 50 qualities of high performance. In this particular section, high ethical standards. So, first point is that we will say the right thing and check the right thing. This is correct. We will watch the right thing and check the right thing. ஒரு தாட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அதர்ஸ். இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. நான் நிறைய ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன், மிகப்பெரிய லீடர்ஸ்லாம் பார்த்துருக்கிறேன். டசன்ட் மேட்டர் என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு என்ன வயசு, எந்த பொசிஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லி எதுவுமே பார்க்காம எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நானும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், இதை நான் கற்றுக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் மிகப்பெரிய லீடர்லாம் பாருங்கள், அவங்க எல்லாருமே வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வளரணும்னா வாழ்க்கையில் தயவுசெய்து எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. அவங்க எந்த வித பாகுபாடும் இல்லாமல் சேம் ஈக்குவலாக ஒரு மரியாதை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் மாறுறது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கீ ப்ராமிசஸ். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதை செய்யுங்க, கமிட்மெண்ட்டாக இருங்க அதில். அப்புறமா அதில் என்ன ஆகணும், ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணும்போது யூ வில் பிகம் அ ஹை பர்ஃபார்மர் ஃபர் ஷுர். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஓன் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை ஓன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்த விஷயத்தில், எடுத்த ப்ராஜெக்ட் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த டெலிவரி இருந்தாலும் சரி, அதை கம்ப்ளீட்டாக ஒரு 200% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டெலிவரி பண்ண பாருங்கள், சரிங்களா? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஹைபர்ஃபார்மராக மாற முடியும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். தேங்க்யூ, பை பை.